ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ மிக்சர். இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேட்டிசன் எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 43% வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நமக்கு வெறும் 15% தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. இனிமேற்கொண்டு சீசன் 2 சீசன் 3லாம் வந்து எந்த அளவுக்கு லொக்கேட் பண்ண போகிறாங்க, இந்த கேட்டிசனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு ஏன்டா இவ்வளோ கம்மியாக இந்த டோக்கனை கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம கடைசியாக பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதில் வந்து டெபாசிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டிசன்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஆட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. ப்ரெஸ் பண்ணோன்னு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரிங்களா. எனக்கு இப்போ 436 இருக்கா, என்ன ப்ரோ உங்களுக்குலாம் 436 இருக்கா அப்படிலாம் கேட்காதீங்க சரிங்களா. எனக்குலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பக்கம் எனக்கு மேலேயே வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ எனக்கே கம்மியாக தான் கொடுத்துருக்குறான் சரிங்களா. நான் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3-4 அக்கௌண்ட்டில் போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் சரிங்களா. இதுக்கான காரணங்கள் எல்லாம் இதெல்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு மினியே சொல்லிட்டேன் சரிங்களா. முதல்ல இப்போ நம்ம வந்து இதை எப்படி வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சு கொண்டு போகிறது அப்படிங்கிறத கீழே பார்க்கலாம். ஸ்டேக்கெல்லாம் போட்டுறாதீங்க சரிங்களா. 4 நாள் இது முன்னாடி வந்து 700 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐ கொடுத்துருந்தோம், இப்போ 670 சரிங்களா. போக போக இந்த ஏபிஐலாம் கம்மியாகும். என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஆட்கள் நிறைய பேர் சேர சேர இவன் ஏபிஐ கம்மி பண்ணிட்டு வந்துட்டுக்கிறான். ஸ்டேக்கை போட்டால் சுத்தமாக உண்மையிலே இதில் ஒன்றும் லாபம் கிடையாது, சும்மா 1-2-3 இவ்வளோ தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதெல்லாம் போயிடாதீங்க சரிங்களா. ஏன்னா போக போக இதை குறைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டேக்கிங் வேண்டாம். சரி ஓகே, நம்ம கீழே இருக்கிற இந்த டெபாசிட் டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பினான்ஸு சரிங்களா. பினான்ஸ் எல்லாருக்கிட்டுமே இருக்கும், இல்லைனா கூட நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு போய் நீங்கள் மஸ்ட் கேஒய்சி பண்ண வேண்டியது இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சராக இருந்தாலும் சரி, ஓகே எக்ஸ் இந்தியா விட்டு தூக்கி விட்டானுங்க. பைபிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யார்கிட்ட பைபிட்டு எக்ஸ்சேஞ்ச் பழைய எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சுன்னா அதுனா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று பைபிட்டு இல்லைனா பிட்கெட்டு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸு. எனக்கு என்ன இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு உறுத்தல்னா பினான்ஸை கொடுக்கறதுல பைனான்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பிரச்சனை கிடையாது, ஒரு சின்ன உறுத்தல் தான். ஏன்னா நாட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அவன் லிஸ்ட் பண்ணியிருந்த டைமில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆனால் பினான்ஸ்க்கு வந்து சரியான நேரத்தில் வந்து சேராததுனால மெக்ஸ்லேயும் பைபிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட் ஆகி ஒரு பம்புக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து பினான்ஸில் அது கிடைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப டம்ப் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் கழித்து வந்து திரும்ப ப்ரைஸ் ஏறிடுச்சுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். இந்த தடவையும் பினான்ஸில் அந்த மாதிரி பண்ணிடுவோனா அப்படின்னு ஒரு உறுத்தல். ஏன்னா இப்போ லான்ச் பேடுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த லான்ச் பூல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பிஎன்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்டு பண்ணி வச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கேட்டி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிறான். பிட்கெட்லேயும் அப்படி சொல்லிக்கிறான், பிட்கெட்டில் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் சில சலுகைகள்லாம் கொடுக்குறான். ஒரு விஷயம் நடுவில் இதை சொல்லிட்டு கூட நான் போகிறேன் சரிங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிட்கெட்டில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 15லேருந்து ஒரு 200 கேட்டி, அதாவது 200னா 200ல் போய் நின்றுறாதீங்க, அவன் 15லேருந்து ஒரு 200க்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு 7 லட்சம் கேட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் புல்னு சொல்லியிருக்கிறான். அந்த 7 லட்சத்தில் 15லேருந்து 200க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவன் செலக்ட் பண்ணி போடுறான். அதுவும் இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்கிறான் பார்த்திங்கன்னா டைரக்ட்லி டு யுவர் பிட்கெட்டு, அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் யூ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸ்னு. அதாவது 20ஆம் தேதி 10 AM UTC, அதாவது கரெக்டாக வர வெள்ளிக்கிழமை வந்து மத்தியானம் 3:30 இதில் என்ன சண்டேன்னு காமிக்கிதுன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுற நாள் என்னவோ அந்த நாள் அன்றைக்கி தான் அது வந்து காமிக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3:30 இது பண்ணுறான். மற்ற எக்ஸ்சேஞ்சிலும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் நான் பிட்கெட்டில் போய் பண்ணுறேன். நான் சொன்னதை வச்சு நீங்கள் போய் பிட்கெட்டில் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுடைய விருப்பம் ஒன்று பினான்ஸில் பண்ணுங்கள் இல்லைனா பிட்கெட்டில் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ முன்னே சொன்ன மாதிரி இப்போ பைனான்ஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பைனான்ஸு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் பைனான்ஸோட யூஐடி கேட்குறாங்க, அப்புறம் கேட்டுடைய அந்த டெபாசிட் அட்ரஸ் கேட்குறான், அப்புறம் மெமோ கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த யூஐடி அட்ரஸ் மெமோ இதை போய் நம்ம அங்கே எப்படி போய் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பைனான்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட இருக்கும், இருந்தாலும் சரி நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் சரிங்களா கீழே பாருங்கள் மோர்னு போட்டிருக்கோம் சரிங்களா. அந்த மோர் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வரும், அதில் பைனான்ஸ்க்கான இது லிங்க் நான் கொடுத்துருப்பேன். வேணும்னா நீங்கள் அதில் பண்ணிங்க, இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே கூட போய் நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் பைனான்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பைனான்ஸ்க்கு போகலாம், ஆனால் அதில் வந்து நீங்கள் மஸ்ட் கேஒய்சி பண்ணிருக்கணும். ஓகே, பைனான்ஸ்க்கு வந்தாச்சு. வந்தோடனே அந்த மேலே லெப்சைட் பாருங்கள், இந்த லோகோ இருக்கா இது அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பாருங்கள் இதுதான் அந்த யூஐடி அப்படிங்கிறது, அதாவது ஐடி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பான். ஸோ இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த யூஐடி அப்படி நீங்கள் டேரெக்டாக அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் சரியா. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா இங்கே கேட்டிசனுக்கு போயிட்டு
இந்த யூஐடி அப்படிங்கிற செக்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க சரிங்களா. பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்க்கு போகணும். போயிட்டு இது அப்படி பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இது இந்த வேலெட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ரெக்கார்ட் ஆகுது இந்த வேலெட் இருக்கா, இந்த வேலெட் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே வந்தவுடனே இந்த டெபாசிட்டுங்கிற இடத்த கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு டேரெக்டாக போய் நீங்கள் கேட்டி சர்ச் பண்ணலாம். பட் நான் வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். அது ஒருத்தருக்கும் ஒரு பழக்கம். இது இங்கே மேலே பாருங்கள், இந்த சர்ச்சுன்னு இருக்கா, அது இங்கே பாருங்கள், லென்ஸ் மார்க் பாருங்கள், இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு CATI அப்படின்னு போட்டோம்னா கேட்டிசன் வந்துடும். இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டெபாசிட் கிரிப்டோன் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்டு டான் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டான் மட்டும் தான் வரும் இந்த இதில் செயின். ஸோ இது போயிட்டு என்ன பண்ணோம்னா இந்த அட்ரஸை இப்படி காப்பி பண்ணுங்கள் சரிங்களா. இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த அட்ரஸை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பண்ணிட்டதுக்கப்புறம் மெமோன்னு கேட்குறாங்க, அது என்ன மெமோன்னு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே வரணும். வந்துட்டு இந்த மெமோ நம்பரை காப்பி பண்ணிவிட்டு சரிங்களா, இங்கே வந்து நீங்கள் மெமோ போடணும். சப்போஸ் மெமோ போடலாம் என்ன ப்ரோ ஆகும்னு கேட்டால், ஒன்றும் ஆகாது, அங்கேருந்து அது சென்ட் ஆயிரும், ஆனால் இங்கே வந்து சேராது. ஸோ நம்மளுக்கு லாஸ் தான், பிம்பிளி பிஎபி ஆயிரும். அதனால் இந்த மெமோவை மறக்காமல் இங்கே போட்டுட்டு நீங்கள் சேண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கொடுத்துடணும். இப்போது கேட்டிசனுடைய ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் சும்மா சைட்டில் பார்த்துடலாம் சரிங்களா. 0.759 சரிங்களா, கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.759 வந்து ஒரு கேட்டி அப்படின்னா இந்திய மதிப்புக்கு 63.67 காசு, கிட்டத்தட்ட ஒரு 64 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னப்பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆகிட்டு தான் இருக்கும் சரிங்களா. இது ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸு. இப்போது இதுவே வந்து அவங்க லிஸ்டிங் பண்ணுற டைமில் வந்து என்ன ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட எவ்வளோ அதிகமாக சேர்த்து தராங்க அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் நோட் காயின் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு ப்ரைஸில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பம்பும் நேருச்சு. ஸோ இது பம்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஹோல்டு பண்ணி வைக்கிறதும் வைக்காததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே நீங்கள் வித்தரலாமா வேணாமாங்கிறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டோம்னா சரிங்களா, ரொம்ப நாளாக எதுலையுமே அதிகமாக அந்தளவுக்கு பெருசாக வித்ராவில் இல்லை. பட் நடுவில் நம்ம ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, பட் நான் பண்ணலை. ஸோ அந்த லாபங்கள்லாம் உங்கள்கிட்ட இன்னமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணி கூட இதை விற்கிறது அந்த விதத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பயே வித்துறது ரொம்ப நல்லது சரிங்களா. வேணும்னா குறிப்பிட்ட சில காயின்ஸ் வேணும்னா நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கலாம் சரிங்களா. இதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக ஏதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த பிட்காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்ரனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயினும் ஏறும் சொல்லுவாங்க பார்த்திங்கனா, அந்த டைம் நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் விற்றுக்கலாம். இல்லை உங்களுக்கு அவசர தேவை இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த காயின்ஸ்லாம் போய் விற்றுங்க. சரி ஓகே, பைனான்ஸ்க்கு பார்த்தாச்சு. இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், பைனான்ஸில் பண்ணுறதும் பிட்கிட்டில் பண்ணுறதும் இல்லை பைபிட்டில் பண்ணுறதும் அப்படிங்கிறது. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்கிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் செலெக்ஷன் பண்ணுறேன், செலெக்ஷன் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன் சரிங்களா. பிட்கிட்டில் பண்ணுறவங்களுக்கு நான் பிட்கிட்டில் பண்ணலாங்கிறது என் தனிப்பட்ட விருப்பம் தான் சரிங்களா. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேட்டிசன்லாம் வந்து எனக்கு ஏதாவது அந்த எக்ஸ்ட்ரா காயின்ஸ் கொடுத்தானாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா காயின்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிட்கிட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அவன் பெருசாக கொடுக்காம விட்டுட்டான், இல்லை சுத்தமாக கொடுக்காம விட்டான் அப்படின்னா கூட அதான் வந்து தனிப்பட்ட ஒரு முடிவு தான் சரிங்களா. பட் அவன் சொல்லியிருக்கிறான் சரி பார்க்கலாம், நாம் இதில் ஏர்ன் பண்ண காயினை வந்து நம்ம வந்து யூஎஸ்டியாக மாற்றி நம்ம சம்பாதிக்கிறது தான் நம்மளுடைய மெயின் எய்மாக இருக்கணும் சரிங்களா, எய்மாக இருக்கணும். ஓகே உள்ளே கண்டினியூ கொடுத்து வந்துட்டேன். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஐடி, அதுக்கப்புறம் வந்து கேட் டெபாசிட் அட்ரஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. இதில் வந்து மெமோ கேட்கலை. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிட்கிட்டுக்கு வந்துவிட்டோம். வந்துட்டு மேலே இந்த மூணு இது இந்த மாதிரி டாட் மார்க் பார்த்தீங்களா, அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க. பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய யூஐடி இங்கே இருக்கும். இது இந்த ஆரோ மார்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு கூட காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா இந்த யூஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ணிட்டு வந்தது இப்படி பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே நம்பர் கரெக்டாக இருக்கா, ஆமாம் காப்பி பண்ணது கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு தூரம் பார்த்துக்கலாம். அடுத்தது அட்ரஸ் கேட்குறாங்க, அட்ரஸ்க்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கில் வாங்க. ஸோ இங்கே அசெட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அசெட்டுக்கு வந்துருங்க. வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஸ்பாட்டுங்கிறத செலெக்ஷன் பண்ணிட்டு இங்கே சர்ச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, சர்ச்சுக்கு வந்துருங்க. வந்துட்டு இதில் கேட்டி அப்படின்னு பண்ணுறோம். கேட்டின்னு பண்ணிவிட்டு கேட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தோ இங்கே லெஃப்ட் சைடு இங்கே பாருங்க மூணு டாட் இருக்கா, இந்த மூணு டாட் அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிட்டதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இந்த டெபாசிட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இதில் மெமோ கொடுக்கலை. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெமோங்கிறது வந்து கேட்பாங்க, இதில் கேட்கல ஓகே இந்த அட்ரஸ் இப்படி இங்கே காப்பி பண்ணுறோம். இங்கே கேட்டி டெபாசிட் அட்ரஸ்ன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரோம். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறோம், இதில் பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நம்ம யூஐடி அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் யூஐடி கரெக்டாக இருக்கா, அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா, மொதல் அந்த நாலு எழுத்தும் கடைசி நாலு எழுத்தும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிங்க. சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து
காப்பி பேஸ்ட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு சின்ன தவறு ஏற்பட்டிருந்தால் சேஞ்ச் டு அனதர் ஆப்ஷன் நீங்கள் மேலே கொடுத்துருங்க, அதை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபார்மை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த இதிலே சொல்லியிருக்காம பாருங்க, செப்டம்பர் 20ஆம் தேதி 10 மணி யூடிசி மதியானம் 3:30 சரிங்களா, எல்லாம் ரெடியாக இருந்துங்க. 3 மணிக்கெலாம் கரெக்டாக மொபைலை வந்து நல்லா அதுக்கு முன்னாடியே சார்ஜ் கிரிச்செலாம் போட்டு மொபைல் நல்லா கிளியராக வச்சுங்க சரிங்களா. அப்போ பேக் போயிடலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன், இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இந்த ப்ளூவில் காமிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு மேட்ரு இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த இதில் வந்து டான் செயின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டான் நெட்ஒர்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிசன் இருக்குது, மேண்டில் நெட்ஒர்க்லேயும் இருக்குது, நீங்கள் எந்த நெட்ஒர்க்கில் பண்ணியிருந்தாலும் சரி சரிங்களா. ஸோ இதுதான் ப்ராசஸ். சப்போஸ் நீங்கள் ரெண்டு நெட்ஒர்க்லேயுமே நீங்கள் வந்து கேட்டிசன் பண்ணியிருக்கீங்க, டபுள் அக்கௌண்ட் போட்டு தனித்தனி மொபைலில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு அக்கௌண்ட் இப்போ உதாரணத்துக்கு டான் நெட்ஒர்க்கில் நீங்கள் ஒரு கேட்டிசன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்று பினான்ஸ் கொடுத்துருங்க, மேண்டில் நெட்ஒர்க்கில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பிட்கெட்டை கொடுத்துருங்க. ஒரே இதில் நீங்கள் கொடுக்க வேணாம் ஒரே எக்ஸ்சேஞ்சில். சப்போஸ் வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுல ஏதாவது டிலே ஆனாலோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் போனாலோ சரிங்களா பிரச்சனை நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரெண்டு நெட்ஒர்க்லேயுமே அக்கௌண்ட்ஸ் போட்டு பண்ணவங்களாக இருந்தால் சரிங்களா, ஸோ எக்ஸ்சேஞ்சு மாற்றி பண்ணுங்கள். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குதிரக்கமாக சில பேர் கேள்வி கேட்பீங்க, ப்ரோ நானும் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு 5-6 மொபைலில் போட்டு நான் எல்லாமே பண்ணேன் ப்ரோ அப்படின்னா 5-6 மொபைலுக்குமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ண போகிறேங்க சரிங்களா. 5-6 விதமாக தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கணும். ஒரே எக்ஸ்சேஞ்சாக கொடுத்தோம்னா ஒரு வேளை அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்னடா டபுள் ட்ரிபிள் அக்கௌண்ட்லாம் போட்டிருக்கிறான், ஒரே எக்ஸ்சேஞ்சாகவே கொடுக்குறான், ஒரே ஆளாக உட்காந்து இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இதில் வந்து உங்களுக்கு வித்ட்ராவல் கொடுக்குறதுல வந்து அவன் டிலே பண்ணலாம். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் தானே தவிர ஒரு ஒரு எப்படி சொல்கிறது என்னுடைய கருத்து தானே தவிர இது கன்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லலை. பட் இப்படி நடக்கிறதுக்கு 95% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் நான் சொல்கிறேன். ஓகே ப்ரோ, அடுத்தது ஆம்ஸ்டர் எப்படி ப்ரோ அப்படிங்கிட்டா, ஒன்றும் இல்லை இதுக்கே இந்த அளவு போட்டு வாட்டுறானே, என்ன ஆம்ஸ்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது கேட்டிசனுக்கு வந்து வெறும் 35 மில்லியன் யூசர் தான். 35 மில்லியன்னா எத்தனை பேருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 கோடி பேர் சரிங்களா. ஆனால் கேட்டிசன் வந்து 35 மில்லியனு, இந்த ஆம்ஸ்டருக்கு பாருங்கள் 300 மில்லியனு, அப்போனா எவ்வளோ தெரியுங்களா வருது, 30 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கேட்டிசன்லேயே இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதில் மூக்கில் எங்கெங்கேயோ ரத்தம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா உண்மையை ஓப்பனாக சொல்லிடணும் சரிங்களா. கேட்டிசன் அந்தளவுக்கு பெரிய திருப்தி இல்லை அப்படின்னு வந்து பல பேருடையது இருக்கும். அதுக்கான காரணம் என்ன இதுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அந்த தவறு நம்மகிட்டையும் இருக்குது, தவறு நம்மகிட்ட இருக்குது, பட் அவனுக்கு சைட்லேயும் ஒரு பெரிய தவறு இருக்குது, அது என்ன இதுங்கிறதெல்லாம் நான் சுட்டி காட்டுறேன் சரிங்களா. ஸோ ஆம்ஸ்டார் பற்றி இன்னொரு வீடியோ ஒன்று வரும், அதுக்கு என்ன எலிஜிபிள் என்ன ஏதுங்கிறது சரிங்களா. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது இந்த கேட்டிசனில் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 43% வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கிறதா சொல்லியிருந்தாங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43% வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கிறதா சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு ஒதுக்கி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15% தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது என்ன ப்ரோ மேலே 34% போட்டுக்கிட்டு இந்த 43% ஒதுக்குறதுனாங்க சரிங்களா. அதில் இப்போ 34% தான் ஒதுக்கியிருக்கு, அதாவது ஆட்ராப்புக்குன்னு சொல்லிட்டு 34% தான் ஒதுக்கியிருக்கிறாங்க சரிங்களா. அதில் இப்போ வந்து 15% ஒதுக்கியிருக்காங்க, அதாவது ஆட்ராப்புக்குன்னு ஒதுக்குனது 34, இப்போ இந்த ஃபஸ்ட்டு சீசனில் ஒதுக்குனது வந்து 15%. ஓகே இப்போ இதுக்கு அடுத்தது என்ன ப்ரோ பண்ணுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்த சீசன் 2 சீசன் 3 இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.99%, எப்படி ஒன்று கூட கிடையாது, ஒன்றுக்கும் கம்மியாக 0.99%. இப்போ கிடைச்ச மாதிரி டோக்கன் செகண்டு சீசனில் கிடைக்குமா தேர்ட் சீசனில் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நமக்கு வேணும் இல்லை ப்ரோ நான் பண்ணுறேன் ப்ரோ எனக்கு வந்து கேட்டிசன் பிடிச்சிருக்குது அப்படி சொல்ல மாட்டீங்க தெரியும், பண்ணும் நான் இதுவும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா, பண்ணலாம். இல்லை வேணாம்னா வேணாம் விட்டுறலாம் சரிங்களா, யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது சரிங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் சீசன் பண்ணுவீங்களா ப்ரோன்னு கேட்டால் நான் பண்ண மாட்டேன் சரிங்களா, அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. ஸோ இது அடுத்தடுத்த சீசன்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் பண்ணுவானுங்க. இப்போ கேட்டிசனில் ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது சரிங்களா, இதில் பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம சைடு அதாவது அவங்க சைடில் இருக்கிற ஒரு தவறையும் நான் சொல்லியிருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன, அதுக்கப்புறம் வந்து கேட்டிசன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இதில் வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா சில தமிழ் குரூப்பில் பரவிட்டு தான் இருக்குது, நீங்கள் வேறு ஒரு இதுலேயும் பார்த்துருந்துருப்பீங்க, அப்புறம் இன்னொருத்தர் ஒரு பிரதர் அவருடைய இதுலேயும் போட்டிருந்து அப்படி இது சரிங்களா. விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் கீழே இருக்கிற ஒரு பாருங்கள்
இவருடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா 242. இந்த அளவு கூட நம்மளாம் போயிருக்க மாட்டோம், ஏன் நானே போகல சரிங்களா. WKT 15,000 வச்சுருக்காரு, அப்புறம் எக்ஸன் வந்து 3,000, ஸ்பெண்டு வந்து $160 அப்படின்னா $160 ஒரு போட்டிருக்காரு, $160 போட்டு சரிங்களா இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதான் அந்த ஃபிஷ்ஷு கிஷ்ஷு அது இதெல்லாம் இதை போட்டு பண்ணாங்க பார்த்திங்களா, அந்த இதுக்கு போட்டிருக்கு. அப்படி இவர் கொலோகேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 445 சரிங்களா, எப்படி வெறும் 445. ப்ரோ இப்போ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 400 தானே வந்தீங்க, நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு $70-$75 வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் சரிங்களா, வெறும் $70-$75, இவர் $160 சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டு பேருக்குமே வந்து பாதி என்னை விட இவர் அதிகம், ஏன்னா என்னை விட என்ன கொஞ்சம் சேர்த்தி இவருக்கு வந்துருக்குது. என்ன எனக்கு ஒரு 436 அப்படின்னா இவருக்கு ஒரு 445, கிட்டத்தட்ட 9 டோக்கன் தான் டிஃப்ரெண்ட்டு சரிங்களா. இதில் என்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இது மேலே சொல்லிட்டு வந்தோம்னா இதுவும் கரெக்டாக இருக்கும். ஐ திங்க் தே ஆர் ஓன்லி பேயிங் தோஸ் தட் இன்வெஸ்டட் மச் பிகாஸ் ஐ எம் இன் லெவல் 32. இவர் லெவல் என்ன? 242. என்னோடய அந்த லெவலில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 லெவல் இருக்கும், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் உடியூக் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $100 சரிங்களா, அதாவது நான் போட்டிருந்த டாலர் வந்து 70-75 சரிங்களா, அதில் கொஞ்சம் முன்னப்பணம் வரும் சரிங்களா. இவங்களுக்கு வந்து 2105 கேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா, டெய்லி போய் நம்ம இந்த செக்இன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, செக்இன் பண்ணுறது சரிங்களா. சும்மா இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி சில பேர் ஜாயின் பண்ணதாக இருக்கட்டும், ஏன்னா நான் கேட்டிசனுக்கு அந்தளவுக்கு நான் பெருசாக நான் ப்ரொமோஷன்லாம் பண்ண கிடையாது, அது உங்களுக்கு நல்லா வச்சுருக்கேன். ப்ரொமோஷன் மீன்ஸ் எதுக்குமே நம்ம ப்ரொமோஷனுங்கிற லெவலுக்கு பண்ண மாட்டோம். சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேட்டிசனுக்கு நான் அதிகமான வீடியோக்கள் நான் எதுவும் போட கிடையாது, அடிக்கடி கேட்டிசனை போட்டு ஜாயின் ஃபர்ஸ்ட் எதுவும் சொல்ல கிடையாது. அது ஓகே, அது ஒரு கேம் பண்ணலாம், அந்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணியிருந்தோம் சரிங்களா. பட் கேட்டிசனுக்கு நான் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக நான் வந்து பில்டப்பாக அது இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறதுலாம் நான் வந்து பெருசாலாம் நான் அதில் எதிர்பார்க்கல, அதனால தான் அதை பற்றி அதிகமாகவும் இது பண்ணல சரிங்களா. ஆம்ஸ்டாரை நம்மளை சத்தியமான ஆரம்ப காலத்தில் ஆம்ஸ்டார் உண்மையிலேயே நான் நம்மளை, பட் கேட்டிசன் வந்து ஆம்ஸ்டார் நம்ம அளவுக்கு கேட்டிசனை நான் ரொம்ப பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. அதுவும் இல்லாமல் நான் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருந்தேன், அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3-4 அக்கௌண்ட் இருக்குது, அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சரிங்களா. ஸோ சரியான வந்து பார்த்திங்கன்னா நானும் ஆக்டிவாக இல்லாமல் போனேன் சரிங்களா. மற்ற அக்கௌண்ட்டில் நான் வீட்டில் கொடுத்து நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அவங்களும் சில இடத்துல லேசியாக விட்டுருந்தாங்க. நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்படி சொல்கிறது, மொத்தம் 4 அக்கௌண்ட்டில் அதில் ஒரு அக்கௌண்ட் என்கிட்ட இருக்கா. ஸோ இதில் நம்மளுக்கு கம்மியாக டோக்கன் வருது அப்படின்னாவே இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்குலாம் நிறையா கேட்டி கொடுத்தாங்க நம்மளுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது இல்லை சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக தான் நான் கேட்டிசனில் வந்து அதிகமாக நான் ஆக்டிவாக இல்லாமல் போயிட்டேன் சரிங்களா. ரீசெண்டாக ஏன்னா நான் பைனரியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுனால இந்த ஒரு 2.5 மாதமாகவே நான் வந்து கொஞ்சம் நிறைய ஆட்ராப்பில் வந்து நான் சரியாக ஆக்டிவாக இல்லையா தான் உண்மை, ஓப்பனாக சொல்லிடுறேன் சரிங்களா. ஏன்னா அதுக்காக நீங்கள் என்னை பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடாது சரிங்களா, நீங்கள் என்னை பார்த்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க இருந்தாலும் சொல்கிறேன் சரிங்களா. ஆக்டிவாக இல்லாமல் போனது என்னுடைய மைனஸ் ஒரு பக்கம் என் பக்கம் இருக்குது சரிங்களா. அதை தாண்டி நான் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக அதில் ஆக்டிவாக இருந்தேன், ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். எப்படி சொல்கிறது, ஃப்ரீ டைம் கிடச்சா கேட்டிசன் அப்படி போய் ஆக்டிவாக இருந்தேன். அந்த காரணத்திற்காகத்தான் என்னவோ தெரியல எனக்கு இந்த 400 டோக்கன் கொடுத்தாங்க ஓகே, அதில் ஒரு 70-75 நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஓகே சரிங்களா. இப்போ நான் இந்த மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன்னா அது இன்னொரு மொபைல் அது வீட்டில் இருக்கவங்ககிட்ட இருக்குது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அது இதுன்னு ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் பண்ணவே கிடையாது. ஏன்னா மிஞ்சி போனால் அதில் என்ன ஒரு 30-35 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு வாங்கியிருப்பாங்க சரிங்களா. அந்த கேட்டிசனில் நம்ம ஒரு சில இதெல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்காக அந்த $30-$35 டான் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, அதான் அந்த 4 அக்கௌண்ட்டில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்க. பர்ஃபார்மன்ஸ்னால் டெய்லி செக்இன் பண்ணுறது, அதாங்க அந்த மைண்டில் போயிட்டு நம்ம டெய்லி அந்த செக்இன் பண்ணுறது, அப்புறம் அந்த எப்படி சொல்கிறது அந்த ட்விட்டர் போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு அதில் நிறைய டாஸ்க் இருந்துச்சு பார்த்திங்களா. அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தாங்க சரிங்களா, கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தாங்க. லெவலும் ஒன்றும் பெரிய லெவல் கிடையாது. இப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ தெரியுங்களா டோக்கன் கொடுத்துருக்குறாங்க, இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து எனக்கு 436 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 டோக்கன் அதில் வந்திருக்கு. லெவலும் ஒன்றும் பெருசாலாம் போல ஒரு $30-$35 வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபிஷ் வாங்கி வச்சுருந்தாங்க அந்த அப்கிரேடுக்கு வச்சுரும் சரிங்களா.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிவ் அவங்க நல்லா ஆக்டிவாக இருந்ததுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு டோக்கன் கிடைச்சிருக்கு போல. சரி ப்ரோ, இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி டோக்கன் அதாவது இந்த ஃபிஷ் டோக்கன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இதில் கொடுத்தாங்களா அப்படிங்கிட்டா அப்படியும் கிடையாது. இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் ஃபிஷ்ஷே சரியாக ஃபிஷ்ஷெலாம் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு இது பண்ண கிடையாது, வாங்கவும் கிடையாது, பட் ஆக்டிவாக இருந்தாங்க. இன்னொரு அக்கௌண்ட்டில் நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க, கரெக்டாக செக் பண்ணாங்க. பட் கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக அதில் ஆக்டிவாக இல்லாமல் போயிட்டாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதில் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு அதில் டேர்னும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் விட்டுட்டாங்க. அதில் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டோக்கன் கிட்டத்தட்ட கேட்டிசன் என்ன ஒரு 3-4 மாதம் பண்ணியிருப்போமா, ஸோ அதில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கேட்டிசனுடைய டோக்கனுடைய அளவு 300 சில்லற, சரிங்களா? அது கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, மறந்துடுச்சு, சரிங்களா? அதனால தான் 300 சில்லறன்னு சொல்கிறேன். 300 சில்லறன்னா அந்த 340க்குள்ளே தான் இருக்கும், அதுதான் எனக்கு என்ன நம்பர்ஸ்ன்னு தெரில. ஸோ அவங்ககிட்ட அந்த மொபைல் இருக்கிறதுனால இப்போ நம்ம ஃபோன் பண்ணி கேட்க முடியாத விடியல் ஆகுது. ஸோ இப்போ என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சுத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி இப்படிலாம் இல்லாமல் ஆக்டிவாக இருந்த ஆட்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து எனக்கு வரவே இல்லை ப்ரோ, வரவே இல்லை ப்ரோ அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரியல, ஒரு வேளை அவங்க வந்து இன்ஆக்டிவாக இருந்திருக்கலாம், டெய்லி செக்இன் இப்போ ஒழுங்காக பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம், கடைசியாக அது வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ ஆக்டிவேட்டாக இருக்கிறேன், நான் இப்போ ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்த ஆட்களுக்கு சரியாக கிடைக்காம போயிருந்துடலாம். நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, ஒன்றும் பண்ணல, இப்போ தானே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிசன்காரன் கொடுக்காம கூட போயிருந்துருக்கலாம். ஒரு வேளை யாராவது இல்லை ப்ரோ நான்லாம் ப்ராப்பராக தான் ப்ரோ பண்ணேன், நானும் இந்த 3-4 மாதமாக வந்து டெய்லி செக்இன் பண்ணேன், அதெல்லாம் எல்லாமே பக்காவாக ப்ராப்பராக பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உண்மையிலேயே அவங்க அக்கௌண்ட்டை போய் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும், சரிங்களா, அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக கரெக்டாக டெய்லி ஆக்டிவாக இருந்தவங்க, அதில் கரெக்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க, அவங்க கொடுத்த டாஸ்க்லாம் கரெக்டாக பண்ணவங்களுக்கு பெருசாக 1000 கணக்கில் டோக்கன் கொடுக்கலனாலும் கண்டிப்பாக ஒரு 300 டோக்கனாவது கொடுத்துருப்பாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய 4 அக்கௌண்ட்டு நான் போட்டு கொடுத்தேன், அதாவது என்னுடைய லிங்க் மூலமா அவங்களுக்கு 4 அக்கௌண்ட்டு போட்டு கொடுத்தேன். 4 அக்கௌண்ட்னா என்னோடய லிங்க்கு தாண்டி ஒரு 3 அக்கௌண்ட்டு, சரிங்களா? அந்த 3 அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டுடைய விஷயம் நான் சொல்லிட்டேன், இன்னொரு அக்கௌண்ட்டுடைய விஷயம் சொல்லிட்டேன், இன்னொரு அக்கௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எப்படி சொல்கிறது, இந்த ஃபிஷ்ஷு கிஷ்ஷெலாம் வாங்கி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது, அவங்களும் நல்லா ஆக்டிவாக தான் இருந்தாங்க. கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்களும் சரியாக பண்ணலை, சரிங்களா? அதனால் அதுக்கு வந்து வந்திருந்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரிலைங்க, மறந்து போச்சு எனக்கு, எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது வேறு. அதில் வந்து 300லாம் இல்லை, அதில் வந்து ஒரு 200 சில்லற வந்துருந்துச்சு, ஆனால் நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 160, 200 இவ்வளோ தான் ப்ரோ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இவங்களுக்கெல்லாம் சொல்லணுமா, நம்ம எத்தனையோ மைனிங்க்கு சொல்லியிருக்கிறோம், எத்தனையோ ஆர்டர் போய் சொல்லியிருக்கோம், நிறைய பேர் இன்ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கு தான் டோக்கன் கம்மியாக இருக்குது, சரிங்களா? அதாவது அவன் 43%ல இப்போ 15% தான் ஒதுக்கியிருக்கிறான், அந்த கணக்குக்கே வந்தாலும் எப்படி, அந்த 15% கணக்குக்கே வந்தாலும் இன்ஆக்டிவ் பர்சன்ஸ் டெய்லி சரியாக செக்இன் பண்ணாத ஆட்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த 15%ல கிடைக்க வேண்டிய டோக்கன் கூட கிடைக்காம கம்மியாக இருக்குது, புரியுதா? இப்போ 15, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 15 காயின் தான் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம், இந்த 15%ங்க இன்ஆக்டிவாக இருந்தவங்களுக்குலாம் குறைச்சி 6 டோக்கன் 5 டோக்கன் கொடுத்துருக்குறான் அப்படின்னு வச்சுக்கலாம், கரெக்டாக ப்ராப்பராக ஒழுங்காக இருந்தவங்களுக்கு அந்த 15 டோக்கனுமே கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலாம். இதுதான் விஷயம், என்ன நம்ம எதிர்பார்த்தது 43% அப்படியே கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து நான் சீசன் 2 ஆரம்பிக்கிறேன், அதை ஆரம்பிக்கிறேன், இதை ஆரம்பிக்கிறேன், இப்போதைக்கு 15% கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ வந்து ஆட்ராப்பில் வந்து நான் 34% தான் அலோகேட் பண்ணியிருக்கிறோம், அந்த 34-ல் 15 இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒதுக்கியிருக்கிறான், அதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய மொத்தம் 19, அந்த 19 வந்து அடுத்தடுத்த சீசன்லேருந்து 0.89 கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறான், ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறோம். இதுக்கு மேலே ஏதாவது மாற்றம் செஞ்சானா மட்டும்தான் நம்ம சீசன் 2 நம்ம அட்டன் பண்ணுவோம், சரிங்களா? நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நான் சீசன் 2 அட்டன் பண்ணுவேன், இல்லையா ஓ அந்த 0.99 எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம், சரியா? இதுதாங்க விஷயம், ஆக்டிவாக இருந்த பர்சனுக்கு ஒரு டீசெண்டான ஒரு கேட்டிசன் டோக்கன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக ஆக்டிவாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக 300 டோக்கன் கிடச்சிருக்கும். 300 டோக்கன்னா மட்டும் என்ன, இன்றைக்கி கிட்டத்தட்ட 63 ரூபா வருது, சரிங்களா? கால்குலேட்டரில் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட 19,200 ரூபா, சரிங்களா? கேட்டிசன்கோசரம் நம்ம வந்து 24 மணி நேரம் இதில் வந்து உட்கார கிடையாது, நம்ம பொழை போட்டுட்டு போய் உட்கார கிடையாது, சரிங்களா? ஸோ இதுக்காக பெரிய லாஸ்ன்னுலாம் ஒன்றும் இல்லை, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லியும் போய்ட்டு ஒரு 5 நிமிஷம், சரிங்களா? ஒரு 5-5 நிமிஷம் நம்ம ஒதுக்கணும், சரிங்களா? அப்படி அந்த 5-5 நிமிஷம் நம்ம ஒதுக்கி பார்த்தோம் அப்படி ஒரு 10 நிமிஷமே கூட வைங்க, 10 நிமிஷம் வச்சுக்கிட்டோம்னா கூட ஒரு மாதத்துக்கே அதாவது டோட்டலாக 30 நாளைக்கு எடுத்துட்டோம்னா கூட 100, 200, 300 நிமிஷம், சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வருது, ஒரு மாதத்துக்கே 5 மணி நேரம் தான் நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம்.
ஒரு 3 மாதம் தொடர்ந்து பண்ணியிருக்கீங்கன்னா மொத்தமே 3 மாதத்துக்கு வந்து 15 மணி நேரம் சரிங்களா. டெய்லியும் 10 நிமிஷத்தை கரெக்டாக ஒதுக்கி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 3 மாதம் 15 மணி நேரம், ஏன் 4 மாதம்னு வச்சிங்க, 4 மாதம்னு எடுத்துட்டோம்னா கூட 20 மணி நேரம், 20 மணி நேரத்துக்கு 19,200 ரூபா அவங்க கொடுத்துக்கிறான் சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு வந்து 8-10 மணி நேரம் வேலை செய்வீங்க, 2 நாள் வேலை செஞ்சால் இந்த காசு வருமா, வராது. டெய்லி நீங்கள் வந்து ஒதுக்கியிருக்கிறது ஒரு 10 நிமிஷம், மொத்தம் 3 மாதத்துக்கு சேர்த்து நீங்கள் இந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அதாவது ப்ராப்பராக ஒழுங்காக வந்து பண்ணிகிட்டு இருந்தவங்க. நான் என்னையே வந்து இதால் பெருமையில் சொல்ல என் மேலேயும் குறை இருக்குது, ஏன்னா நானும் வந்து சரியாக ஆக்டிவாக இல்லாமல் போயிருக்கிறாங்கனால தான் எனக்கு குறைஞ்சிருக்குது டோக்கனு, புரியுதுங்களா. ஆனால் நான் ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக ஆக்டிவாக இருந்தேன் சரிங்களா. நான் உங்களுக்கு 10 நிமிஷம் சொன்னேன், நான் இதை விட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் சும்மா கேட்டிசனுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். அதில் என்ன டாஸ்க்கு கொடுத்தது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். அதில் அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்தோம் சரிங்களா. அதை பற்றி இப்போ பேசணும்னா ரொம்ப லெங்க்தியாக போவோம். அதில் வந்து கரெக்டாக ஆக்டிவாக இருந்த மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுலேயும் உள்ளே போயிட்டு அந்த டாஸ்க்லாம் பண்ணிவிட்டு ஆக்டிவாக இருந்தேன், நல்லாவே பண்ணிட்டு வந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனரியில் உள்ளே நான் இறங்கினதுனால இதில் நான் ஆக்டிவாக இல்லாமல் போனேன் சரிங்களா. பட் என்னுடைய லிங்க் மூலிமா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நான் அக்கௌண்ட் போட்டு கொடுத்தா அவங்க எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணாங்க சரிங்களா. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு டீசெண்டான இன்கம் அவங்களுக்கும் வந்துருக்குது சரிங்களா. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் மேட்ரா அப்படிங்கிட்ட அப்படி கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 டோக்கன் பக்கம் வந்திருக்கு, இன்னொரு இதுக்கு வந்து 200 சில்லற அந்தளவுக்கு வந்துருக்கு. ஆக்டிவாக இருந்த மெம்பர்ஸ்க்கு ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் தான் இது, இல்லைன்னு வந்து மறுக்கிறதுக்கு இதே கிடையாது. அடுத்தது தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எம்பையர், இது முன்னாடி மஸ்க் எம்பையர்னு சொல்லிட்டு வந்தான் சரிங்களா. இந்த எக்ஸ்எம்பையர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு லிஸ்ட்டாக போகுது சரிங்களா. இதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாம்ஸ்டருக்கும் ஒன்று பண்ணும், ஏன்னா ஹாம்ஸ்டருக்கான எலிஜிபிள்னு ஒன்று இருக்குது. இப்போது முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், ஹாம்ஸ்டரில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்லாம் வரப்போகிறது கிடையாது. இத்தனை நாள் பண்ணிட்டோம், ஆனதாச்சு, கடைசியில் இன்னொரு 5 நிமிஷங்க அப்படின்னு செந்தில் சொல்கிற மாதிரி என்ன கடைசியாக ஆகிடுச்சு சரிங்களா. அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதை பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற லாபத்தை எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது அந்த வீடியோ ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எம்பையர். சப்போஸ் இந்த எக்ஸ்எம்பையர் யாராவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் NFTன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும், அந்த NFT வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. அதுக்கு ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக நான் தனியாகவே ஒன்று போடுறேன். அந்த NFT இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப்பில் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த NFT கிளைம் பண்ணிடுங்க சரிங்களா. NFTக்கு ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் அமௌண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு வெறும் இந்த $0.5 கம்மி தான் சரிங்களா. ஸோ அதில் நாம் அந்த NFT வந்து ஒரு 4-5 கொடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம கிளைம் பண்ண வேண்டியது இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் லைக்கை போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கிட்ட சஜஷனில் போகும். ஸோ இதில் நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறேன், அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் லைக்கை போடுங்க. லைக்குங்கிறது மோட்டிவேஷனுக்கு இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் லைக்கை போட்டால் யூடியூப் நிறைய பேர்கிட்ட சஜஷனில் கொண்டு போகும். இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்க, ஏன்னா வீடியோ வரது கூட லேட் ஆகும், ஆனால் டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் அப்டேட்ஸ் போட்டுருவேன். இதே போல் அடுத்தது இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தயா. டடரட பாய்.